Hi friends, welcome back to Madurai Spice. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதாரணமாக இல்லை, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீமியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு நான் 10-15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரணும்னா இதில் நம்ம ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. 1 மினிட்டுக்கு சிம்லேயே வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. இதை இப்படி சிம்லேயே வச்சு வறுக்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை இப்படி வறுக்கிறோம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அரிசியும் சேர்த்து 2-3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நார்மல் குக்கிங் ஆயில் தான். அதுக்கப்புறமா இதில் நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். பொங்கலுக்கு நெய் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் பாதி நெய் பாதியும் சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாக நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் 2 பாதி பாதி சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். எல்லாருமே அரிசியும் பருப்பையும் தனியாக வேக வச்சுட்டு தான் இதையெல்லாம் தாளித்து அதில் கொட்டுவாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட முதவே தாளிச்சுட்டு அதோடவே அரிசி பருப்பை வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முந்திரி பருப்பு இப்போ நல்லா வறுபடட்டும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதோட நம்ம இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருந்தாலும் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதோடவே நம்ம பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் இப்போ நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட நம்ம மிளகு எடுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். அதோடவே நம்ம எடுத்து வச்ச சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுவுமே கருகிடக்கூடாது. இப்போ இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மட்டும். இப்போ அரிசி பருப்பு களைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1 கப் அரிசியும் 1/2 கப் பருப்பும் சேர்த்துருக்கோம். மொத்தமாக 1/2 கப்பு. 1/2 கப் அரிசிக்கு நம்ம 5 கப் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்லா குழைவாகவும் வரும், அடியில் பிடிக்காமையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முழுசாக தண்ணி சேர்க்க போகிறதுல 4 கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா பால் தான். அது 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4 கப் தண்ணியும் 1 கப் பாலும் நம்ம சேர்த்துக்கிறோம். 1/2 கணக்கு. ஓகேவா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை மூடி போட்டு நம்ம 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சீரகம், மிளகு எல்லாத்தோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல குழைவாக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப க்ரீமியான டேஸ்டான பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் மட்டும் பால் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம மதுரை ஸ்பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.